நம்ம சேல வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் இந்த வீடியோ யூடியூப்ல கிளிக் பண்ணுங்க கூட பில்சு மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிங்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது ஃபீஸ்ட் ஆப்ஷன் சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் மும்பை முள்ளுண்டு பகுதியை தான் பாபு வயது முப்பத்தி ரெண்டு இவர் கடந்த இருபதாம் தேதி வெளியே சென்றார் அதன் பின்னர் அவர் வீடு திரும்பவில்லை இது குறித்து பாபுவின் குடும்பத்தினர் முள்ளுண்டு போலீசிலும் புகார் அளித்தனர் போலீசாரும் வழக்கு பதிவு செய்து அவரை தேடியும் வந்தனர் இந்நிலையில் தான் தானே மாவட்டம் சகாப்பூர் பகுதியில் பாபுவின் உடலும் மீட்கப்பட்டது பாபுவின் உடலை அவரது மனைவி அடையாளம் காட்டினார் இதையடுத்து போலீசார் நடத்திய விசாரணையில் கள்ளக்காதல் விவகாரத்தில் பாபு கொலை செய்யப்பட்டதும் தெரியவந்தது கொலை செய்யப்பட்ட பாபுவிற்கு பதினெட்டு வயது இளம்பெண் உடலுடன் கள்ளக்காதல் ஏற்பட்டுள்ளது இதை இளம்பெண்ணின் தாயான கீதா வயது நாற்பத்தெட்டு என்பவர் கண்டித்துள்ளார் எனினும் பாபு கள்ளக்காதலை கைவிடவில்லை என கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த கீதா சம்பவத்தன்று நான்கு பேருடன் சேர்ந்து குடிபோதையில் இருந்த பாபுவை ஆட்டோவில் கடத்தியுள்ளார் பின்னர் ஆட்டோவில் வைத்தே பாபுவை கழுத்தை நெரித்து கொலை செய்துவிட்டு உடலை சாகாப்பூர் பகுதியில் வீசிவிட்டு தப்பி ஓடிவிட்டனர் இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் கீதாவை கைதும் செய்தனர் மேலும் கொலையில் தொடர்புடைய நான்கு பேரையுமே வலை வீசி தேடி வருகிறார்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவு பண்ணுங்க